ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஒன் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, ஒரே வாரத்தில் நிஃப்டி 248 புள்ளிகள் குறைஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி பங்குச்சந்தை 22/10/2018 வாரத்தோட இறுதி நாள் ட்ரேடிங் வியாழக்கிழமை எப்படி முடிவடைந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரைட் கம்பெனியை தேடிட்டுருக்கீங்க, இல்லை ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டுருக்கிற கம்பெனியை விட பெஸ்ட்டு கம்பெனியாக சர்ச் பண்ணிட்டுருக்கீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ஈக்விட்டி, கமோடிட்டி, கரன்சி, எல்லா எக்ஸ்சேஞ்சஸுமே வந்து நீங்கள் ஒரே பிளாட்ஃபார்மில் ட்ரேட் பண்ணலாம், ஒரே பேயின்ல ட்ரேட் பண்ணலாம். பிராக்கெட் ஆர்டர், எக்ஸ்க்ளூசிவான சர்வீஸோட உங்கள் ரீஜனல் லாங்குவேஜ்லேயே உங்களுக்கு சர்வீஸ் கிடைக்கும். ரொம்ப லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் நீங்கள் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக ட்ரேட் பண்ணலாம். நிறைய டெய்லர் மேட் சர்வீசஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஜஸ்ட் டீட்டெயிலை லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுங்கள். நியர்பை பிரான்ச்லேருந்து உங்களுக்கு கால் வரும். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிஃப்டி 50 வந்து 10,526 அப்படிங்கிற லெவலில் 73 புள்ளிகள் குறைந்து 0.69%, அரை பர்சன்டேஜுக்கு மேலே குறைஞ்சி இன்னைக்கு நிஃப்டி 50 க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50ல ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸில் 40 ஸ்டாக் டிக்ளைன் ஆகும், 10 ஸ்டாக் வந்து பாசிட்டிவாகவும் ட்ரேட் ஆயிருக்கு. இண்டைசஸ் பார்த்தோன்னா எல்லா இண்டைசஸுமே, நிஃப்டி 50, 100, 200, மிட்கேப், ஸ்மால் கேப், எல்லாமே இன்னைக்கு நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. செக்டார் வைஸு நிஃப்டி மீடியாவை தவிர மற்றபடி பேங்க் செக்டார், ஆட்டோ செக்டார், ஃபினான்ஸ் சர்வீஸ், எஃப்எம்சிஜி, ஐடி, மெட்டல், ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க், ப்ரைவேட் பேங்க், எல்லாமே இன்னைக்கு நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் செக்டார் 262 புள்ளிகள் குறைந்து 25,999 அப்படிங்கிற லெவலில் இன்னைக்கு நிஃப்டி பேங்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நம்ம மீடியாக்குள்ளே வந்தோம். ஏன் இன்னைக்கு மீடியா பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இன்னைக்கு மீடியாவில் ட்ரேடான ஜீல், டிவி டுடே, யூஎஃப், அதுக்கப்புறமா வந்து ஜாக்ரான், ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருந்தது. ஜீல் ஸோ கிட்டத்தட்ட 18% உயர்ந்தது, இந்த செக்டாரை வந்து பாசிட்டிவிட்டியாக கொண்டு போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். அடுத்து நம்ம பிஎஸ்சி பார்த்தோன்னா, சென்செக்ஸ் வந்து 200 புள்ளிகளுக்கு மேலே கிட்டத்தட்ட 218 புள்ளிகள் குறைந்து அரை பர்சன்டேஜுக்கு மேலே 0.62% குறைந்து 34,981 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. சார்ட் வைஸில் பார்த்தோன்னா தொடர்ந்து 3 நாள் சரிவை சந்திச்சிட்ருக்கு. ஸோ 10,618 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 10,645 வரைக்கும் ஹை போயிட்டு அடுத்த செக்ஷனில் 10,513 லோவை கட் பண்ணாமல் 10,526 அப்படிங்கிற லெவலில் ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு பீரிஷ் என்ஹெல்ஃபிங் பேட்டர்னு கொடுத்துருக்கு. ஸோ நமக்கு இந்த பேட்டர்னை பற்றி நல்லா தெரியும். ஆல்ரெடி நம்ம இதை பற்றி நிறைய டேஸ் பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து ரொம்ப பாசிட்டிவாகவும், செகண்ட் செக்ஷன் அப்படியே நெகட்டிவாகவும் போகிறது தான் வந்து இந்த பீரிஷ் என்ஹெல்ஃபிங் பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்னில் முடிவடைஞ்சிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம குறிப்பிட்டு டெக்னிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ திங்கக்கிழமை அன்னைக்கு 19ஆம் தேதி டே ஹை 10,774 தொட்ட நிஃப்டி 50, அடுத்த நாள் ஓகே அந்த பிரேக் அவுட், அந்த ஹையை வந்து பிரேக் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன லோ கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க எல்லாருமே. பட் தொடர்ந்து 3வது நாளாக 10,526 அப்படிங்கிற லெவலில் கண்டினியூவாக 3 டேஸுமே வந்து ஒரு பெரிய பீரிஷ் கேண்டிலை ஃபார்ம் பண்ணியிருக்கிறது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்குது. ஸோ க்ளோசிங் பெல்லில் சொல்லியிருக்கிற விஷயம், ட்ரேடான ஸ்டாக்ஸில் 1093 ஸ்டாக் அட்வான்ஸ் ஆகும், 1489 ஸ்டாக் அகெயின்ஸ்ட் ஆகும், 153 ஸ்டாக் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் முடிவடைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அத்தானி போர்ட்ஸ், டிசிஎஸ், ஜி என்டர்டைன்மெண்ட் எல்லாம் இன்றைக்கி டாப் கெய்னர்ஸ் ஆகும், எம்என்எம், டாடா ஸ்டீல், கிரேசிம்லாம் டாப் லாஸ் ஆகவும் இருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட வேண்டிய விஷயமா இருக்குது. டெக்னிக்கல் வியூவில் சொல்லியிருக்கிற விஷயம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். மார்னிங் மார்க்கெட்டில் நாளைக்கு குருநானக் ஜெயந்தி, ஸோ ஃப்ரைடே அந்த குருநானக் ஜெயந்தியை முன்னிட்டு நாளைக்கு பங்குச்சந்தை விடுமுறை, அதுக்கப்புறம் சனி ஞாயிறு விடுமுறை. ஸோ இந்த 3 நாள் குளோபல், அதுக்கப்புறம் நம்ம நாட்டில் நடக்கிற நியூஸஸ் இதெல்லாம் தான் திங்கக்கிழமை பங்குச்சந்தையை கொண்டு போகும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வார பங்குச்சந்தையில்
எக்ஸ்பைரி எஃப்என்டோட எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம கவனிக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கிற லெவல் வந்து 10,500 அப்படிங்கிற லெவலை கட் பண்ணாதது ஒரு க்ரூஷியலான புல்ஸ் லெவல் தான். ஸோ அதையும் நம்ம மனசில் வச்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் சப்போஸ் மார்க்கெட் அடுத்த கட்டமாக 10,440 அப்படிங்கிற லெவலில் கட் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்து 10,158 அப்படிங்கிற பெரியஷ் கேண்டிலை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டு டெக்னிக்கல் வியூவில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து இன்னைக்கு முடிவடைந்த மார்க்கெட்டை வச்சு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிற விஷயம். ஸோ இன்னைக்கு பங்கு சந்தையில் என்னென்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். டாப் கெய்னர்ஸ், டாப் லாசஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ டாப் கெய்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜீல், அத்தானி போர்ட்ஸ், எல்டி, ஹெச்டிஎஃப்சி, இன்ஃபி, டிசிஎஸ், டாக்டர் ரெட்டி, ஓஎன்ஜிசி, இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், அதுக்கப்புறமா ஹீரோ மோட்டர் கம்பெனி. லாசர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எம்என்டம், கிராசிம், ஹிண்டால்கோ, பஜாஜ் ஃபினான்ஸ், ஐஓசி, அல்ட்ராடெக் சிமெண்ட், பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ், பிபிசிஎல், டாடா ஸ்டீல், அதுக்கப்புறமா விப்ரோ. ஸோ இவங்க எல்லாமே வந்து இன்னைக்கு டாப் லாசஸாக இருக்காங்க. ஆக்டிவ் பை வேல்யூவில் எஸ் பேங்க், இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ரிலையன்ஸ், டிசிஎஸ், மாருதி, டிஹெச்எஃப்எல், டாடா ஸ்டீல், ஐசிஐசிஐ பேங்க், அப்புறம் ஆக்சிஸ் பேங்க் எல்லாமே வேல்யூவில் மோஸ்ட் ஆக்டிவ் செக்யூரிட்டிஸ். வால்யூமில் ஆக்டிவாக இருந்த ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்காம், ஐடியா, எஸ் பேங்க், ஜேபி அசோசியேட், ஹெச், ஐடிஎஃப்சி பேங்க், சுஸ்லான், அசோக் லீலேண்ட், ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா, டிஹெச்எஃப்எல், சிஜி பவர். ஸோ இவங்க எல்லாமே வந்து மோஸ்ட் ஆக்டிவ் செக்யூரிட்டிஸாக இருக்காங்க. 52 weeks ஹை அண்ட் லோ அப்படின்னு பார்க்கும்போது அத்தானி கேஸ், பிர்லா கேபிள், எலக்ட்ரோ ஸ்டீல், டிஎஸ்பி லிக்விட் ETF எல்லாம் இன்னைக்கு 52 week ஹையை டச் பண்ணியிருக்காங்க. லோ அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பிட்டு சொல்கிற ஸ்டாக் BASF இந்தியா லிமிடெட், கேபிட்டல் ட்ரஸ்ட் லிமிடெட், கேர் ரேட்டிங் லிமிடெட், அதுக்கப்புறமா கோல் இண்டியா லிமிடெட், கணேஷ் ஹவுசிங் கார்பரேஷன், HSIL லிமிடெட், ICICI ப்ரொட்டன்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ இந்த ஸ்டாக்கு கூட ITD சிமெண்டேஷன் இந்தியா லிமிடெட், DSB லிக்விடிட்டி ETF, மாஸ்தா லிமிடெட், நியூலேண்ட் லெபார்டரிஸ் லிமிடெட், NTPC லிமிடெட், பிரகாஷ் இண்டஸ்ட்ரியல் லிமிடெட், ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், த சாண்டஸ் லிமிடெட், சர்தா எனர்ஜி அண்ட் மினரல்ஸ் லிமிடெட், செக்யூரிட்டி அண்ட் இன்டெலிஜென்ட் சர்வீசஸ், சோமேனி கெராமிக் லிமிடெட், அதுக்கப்புறமா வந்து தயோகேர் டெக்னாலஜிஸ் லிமிடெட், டைம்கேன் இந்தியா லிமிடெட். கூடவே ஓகே அவ்வளோதான். 52 week லோவில் குறிப்பிட்டு சொல்கிற ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இத்தனை ஸ்டாக்ஸ் வந்து 52 week லோவை இன்னைக்கு டச் பண்ணியிருக்கு. ஸோ இன்னைக்கு பங்கு சந்தை இவ்வளோ இறக்கமாக ஆனதுக்கு குறிப்பிட்டு காரணம் சொல்லணும் அப்படின்னா என்னன்னா ஆக்சுவலாக வந்து நம்மளுடைய ரூபாய் மதிப்பு, அப்புறம் நம்மளுடைய க்ரூட் ஆயில், இது எல்லாமே நமக்கு ஃபேவராக தான் இருக்குது. இருந்தாலும் வேர்ல்ட் வைடில் பார்க்கும்போது நமக்கு வந்து நம்மளுடைய இந்த டாலர் ப்ரைஸ் இறங்க இறங்க நமக்கு ப்ராஃபிட். ஸோ டாலர் ப்ரைஸ் இறங்க இறங்க அந்த நாட்டுக்கும் அந்த பாதிப்பு இருக்கும் தானே. ஸோ அதோட இம்பேக்ட் குளோபலில் இம்பேக்ட் ஆகி அந்த குளோபலில் வந்து வேர்ல்ட் வைடில் வந்து மார்க்கெட் இம்பேக்ட் ஆகும்போது ஸோ நம்ம மார்க்கெட்டும் கூடவே சேர்ந்து சரியுது அப்படிங்கிறது தான் பேசிக்கான ரீசனாக இப்போதைக்கு இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து குளோபல் பார்க்கலாம். குளோபலில் வந்து பார்த்தீங்கன்னா US மார்க்கெட் இப்போ பாசிட்டிவாகவும், யூரோப்பியன் மார்க்கெட் கம்ப்ளீட் நெகட்டிவாகவும், ஏஷியன் மார்க்கெட்டில் நிக்கி 139 புள்ளிகள் உயர்ந்தும், மற்றபடி நம்ம SGX நிஃப்டி 33 புள்ளிகள் உயர்ந்தும் இருக்குது தற்சமயம். ஸோ இந்த நிலை வெள்ளிக்கிழமை நைட்டு முடியணும், சனிக்கிழமை நைட்டு, ஞாயிற்றுக்கிழமை நைட்டு, ஸோ திங்கக்கிழமை காலையில் இந்த நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம பங்கு சந்தையை நம்மளால் கணிக்க முடியும். பட் டெக்னிக்கலாக என்னென்ன சொல்லியிருக்காங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. க்ரூட் ஆயில் தற்சமயம் 54.30 ரூபாய்க்கு இருக்குது. ஸோ இன்றைக்கி டேலோ 53.51 ரூபாய். அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்திய ரூபாய் மதிப்பு 70.69 ரூபாய் இருக்குது. இன்றைக்கி டே ஹையே வந்து 71.19 ரூபாய், டேலோ 70.68 ரூபாய், கிட்டத்தட்ட 76 பைசா இன்னைக்கு UNR மதிப்பு குறைஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாமே நமக்கு நல்ல ஃபேவர் தான். பட் குளோபலில் டிபெண்ட் பண்ணி நம்ம மார்க்கெட் வந்து சரிஞ்சிட்ருக்கு. ஸோ குளோபலில் ஒரு நியூஸ் பாசிட்டிவாக வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் ஆரம்பிச்சதுன்னா அகெயின் நம்ம பாசிட்டிவிட்டி எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டியது 10,500 கட் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் பியரிஷு,
10,775 தாண்டினாதான் நமக்கு வந்து பையிங் ட்ரெண்ட். ஸோ இதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்த இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், இல்லைனா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான விஷயம் மற்ற சப்ஸ்கிரைபர்ஸோடு ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை கூட நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். ஸோ அதை நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு கூட மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியப்படுத்துவேன். ஸோ நன்றி. ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 days வந்து உங்களுக்கு ஹாலிடே, என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க, பாசிட்டிவிட்டியாக யூஸிங்க, ஹாப்பி வீக்கெண்ட் அண்ட் என்ஜாய் யுவர் டேஸ். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை தேடி வரும். நன்றி. ஹாவ் அ கிரேட் டே.